ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை போர்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ இன்னையிலேருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலையே சார் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னலாம் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் வந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் மஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு ஃபைனலாக வந்து வெப்சைட்டு என்னென்னலாம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களையும் நான் வந்து இதில் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஆல்ரெடி நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வச்சு ஒரு வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம் இல்லையா. ஸோ அதையும் நீங்கள் போய் ஒரு முறை பார்த்துக்கோங்க உங்களுடைய இதை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஸோ விண்ணப்பதாரர்களுக்கான வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இது கிளியராக வந்து என்னென்ன இந்த மாதிரி அறிவுரைகள் வெளியிடப்படுகின்றன அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் ஜஸ்ட் இது ஓகேவா. ஸோ என்னென்னலாம் இதில் வந்து சொல்கிறாங்க, கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு என்னெல்லாம் இதில் இருக்குன்னா, வார்னிங், நோட்டிஃபிகேஷன் ஆஃப் வேகன்சிஸ், ஹவு டு அப்ளை ஆன்லைன், ஜென்ரல் எலிஜிபிலிட்டி கண்டிஷன், ஸ்பெஷல் கேட்டகரிஸ், ரிசர்வேஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ், ஏஜ் கன்செஷன், மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், குவாலிஃபிகேஷன் இன் தமிழ், அதர் கண்டிஷன்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ், சான்றிதழ், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், வெரிஃபிகேஷன் அண்ட் கிளைம்ஸ் அண்ட் மேட் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன், கம்யூனல் ரிசர்வேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ இதெல்லாமே வந்து சாரி அகைன் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் பர்சன்ஸ் வித் ஸ்பெஷல் கேட்டகரிஸ், தென் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி ஃபாலோட் பை தி கேண்டிடேட்ஸ் ஃபார் தி ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர், கவுன்சிலிங் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேட்கறதுக்கு அண்ட் ஆனக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ வெரி குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரி ஒன். ஸோ வில் ஸ்டார்ட். ஓகேவா, ரைட். ஸோ இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ யூ ஷுட் நாட் சூஸ் அதர் பாத்ஸ் டு என்டர் தி டிபார்ட்மெண்ட்ஸ், நீங்கள் அந்த மாதிரியான எந்த விதையும் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்களோ, அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன ஃபில் பண்ணுறீங்களோ அதோட அந்த இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு, டிபார்ட்மெண்ட் பொறுப்பு கிடையாது அப்படின்றத வந்து தெளிவுபட கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து செகண்ட் நோட்டீஸ், செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி தவறான வழியில் வேலை வாங்கி தருவதாக கூட யாருக்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க. நான் பணம் கொடுத்து இந்த போஸ்டிங்கை வாங்கி தரேன், பணம் கொடுத்தா இந்த போஸ்டிங்குள்ளே போயிடலாம் அப்படின்லாம் நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யாரையுமே வந்து நம்பாதீங்க, இது வந்து கம்ப்ளீட்லி மெரிட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அகெயின் பார்த்துக்கோங்க, இட் இஸ் கம்ப்ளீட்லி மெரிட், 100% கம்ப்ளீட்லி மெரிட், பணம் கொடுத்து யாராலையும் இதுக்குள்ளே போக முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் பொறுப்பாகாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரைட். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி சொன்னதான், ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 2-2, டேட் ஆஃப் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 12-3, அண்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஃப்ரம் டுடே 9-2, அண்ட் கரெக்ஷன் விண்டோ வந்து 13-14-15. ஸோ இந்த 3 days. ஸோ அப்போ பேப்பர் 1 டிகிரி லெவலுக்கு வந்து 30, அண்ட் டிப்ளமோ லெவலுக்கு வந்து 29. ஸோ ஆஸ் பர் டிஎன்பிசி பேட்டர்ன், சேம் பேட்டர்ன் தான். மார்னிங் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் செஷன்ஸ், ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகேங்களா, தட் இஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ யூ ஷுட் எலிஜிபிள் யூ ஷுட் கிளியர் தி தமிழ் எலிஜிபிலிட்டி. ஓகேவா, ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் மினிமம் 40% வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் யுவர் எலிஜிபிள் ஃபார் தி ஃபர்தர் வேலிடேஷன். ஓகேவா, ஸோ அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் டீட்டெயில்ஸ், ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள், நிறைய பேரோட கேள்வி என்னவா இருந்தது அப்படின்னா, டிப்ளமோ போஸ்ட்டுக்கு, அதாவது டிப்ளமோ போஸ்ட்டுக்கு பிஇ அப்ளை பண்ணலாமா முடியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா. நிறைய பேருக்கு இந்த க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு. இப்போது அதை தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க, டிப்ளமோ போஸ்ட்டுக்கும் பிஇ எலிஜிபிள், பிஇ படித்தவர்கள் பிஇ டிகிரி லெவல் போஸ்டிங்க்கும் அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ லெவல் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். அதாவது பிஇ சிவில் டிகிரி ஆர் பிஇ மெக்கானிக்கல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட் அண்ட் அதர் ஒர்க் இன்ஸ்பெக்டர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இதெல்லாம் இருக்குது இல்லையா, டிராட்ஸ்மேன், இதுக்குமே வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத வந்து அவங்க கிளியராக வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மறுபடியும்
நோட் பண்ணிக்கோங்க, இந்த டவுட் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். பிஇ படித்தவர்கள் டிப்ளமோ லெவல் ஆஸ் வெல் அஸ் டிகிரி லெவல் ரெண்டு எக்ஸாமுக்கும் ரெண்டு போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? எக்ஸாம் ஃபீஸ் இதில் மென்ஷன் பண்ணலாமா? நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? ரைட், அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதை கிளியராக பார்த்துக்கோங்க. இது நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சி எலிஜிபிள் ஃபார் டீடைல்ஸ் ஆஃப் எலிஜிபிள் போஸ்ட் அண்ட் கனெக்டட் எக்ஸாமினேஷன். உங்களுடைய டிகிரி அதாவது உங்களுடைய குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட் குவாலிஃபிகேஷன் இஃப் பிஇ ஆர் பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னா, நம் நேம் ஆஃப் தி எலிஜிபிள் போஸ்ட் பாருங்கள். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்பரேஷன், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டி, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், பிளானிங், டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கிரேட், ஜூனியர் இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிராட்ஸ்மேன் சென்னை கார்பரேஷன், முனிசிபாலிட்டி டிராட்ஸ்மேன், ஓவர்சீர் முனிசிபாலிட்டி, டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் ஆர் ஜூனியர் இன்ஜினியர் பிளானிங், ஒர்க் இன்ஸ்பெக்டர். இந்த 13 போஸ்ட்டுக்கு யூ ஆர் எலிஜிபிள். இந்த 13 போஸ்ட்டுக்குமே நீங்கள் என்ன அப்படின்னா எலிஜிபிள். அந்த போஸ்ட்டுக்கான ரெஸ்பெக்டிவ் எக்ஸாமை நீங்கள் எழுதணும். அதாவது நீங்கள் ரெண்டு நாளும் நீங்கள் எழுத வேண்டும். நீங்கள் வந்து நான் வந்து டிப்ளமோ லெவலுக்கும் நான் காம்படிட் பண்ணுறேன், அது அந்த போஸ்ட்டுக்கும் நான் எழுதுறேன் அப்படின்னா யூ ஹாவ் டு ரைட் போத் எக்ஸாமினேஷன். 29th அன்னைக்கும் நீங்கள் எழுதணும், 30th அன்னைக்கும் எழுதணும். இந்த ரெண்டு எக்ஸாமும் நீங்கள் எழுதணும். சார் நான் வந்து பிஇ லெவல், நான் ரெண்டுத்துக்குமே எலிஜிபிள் தான், ஆனால் நான் வந்து பிஇ லெவல் எக்ஸாம் மட்டும் தான் எழுதியிருக்கிறேன், டிப்ளமோ லெவல் எக்ஸாம் நீங்கள் எழுதலை அப்படின்னா யூ ஆர் நாட் கன்சிடர் ஃபார் தி டிப்ளமோ லெவல் போஸ்ட், ஓகேங்களா? ஸோ அந்த 7-லிருந்து 13 வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட், டிராட்ஸ்மென்ட், ஓவர்சீர், டவுன் பிளானிங் ஆஃபீஸர், ஜூனியர் இன்ஜினியர், இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க இஃப் யூ ஆர் நாட் ரிட்டன் தி 29th எக்ஸாமினேஷன். ஓகேவா? பிஎஸ்சி சிஎஸ் அப்ளை பண்ணலாமா? இல்லை சார், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போதைக்கு அப்ளை பண்ண முடியாது மேடம். அந்த மாதிரி எந்த போஸ்ட்டும் இதில் மென்ஷன் பண்ணலை, ஓகேங்களா? டிப்ளமோ மஸ்ட் மீன்ஸ் அதை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, பட் இதில் தெளிவுபட கூறிட்டாங்க. ஸோ நீங்கள் ரீசன்ட் ஜேடிஓ இதில் கூட பார்த்தீங்கன்னா டிப்ளமோ போஸ்ட்டுக்கு வந்து பிஇ எலிஜிபிள் தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிப்ளமோ போஸ்ட்டுக்கு பிஇ எலிஜிபிள், ஸோ நோட் இட் டவுன். ஓகேவா? இப்போ பிஇ படித்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1200 வேகன்சிஸ் யூ ஆர் எலிஜிபிள். பிஇ சிவில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, பிஇ சிவில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஆல்மோஸ்ட் 1600 வேகன்சிஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகுறீங்க சார். 1600 அப்படின்னா டிப்ளமோ லெவல் ப்ளஸ் டிகிரி லெவல். ஸோ அடிஷ்னலாக இன்னைக்கு மார்னிங் ஆட் பண்ணாங்க இல்லையா, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், அந்த வேகன்சிக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆகுறீங்க. அது போக டிடிபின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டோட காலம் கம்ப்ளீட்டாக வேக்கண்டாக விடப்பட்டிருந்துச்சு இன்னைக்கு வந்திருந்தா அடண்டமில். ஸோ அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நோ த வேகன்சிஸ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஆர் இன்டிமேட்டட் லேட்டர், தெர் ஆர் சம் வேகன்சிஸ், ஓகேங்களா? அங்கே வேகன்சிஸ் இருக்குது, அதை இன்னும் அக்குமுலேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது அக்குமுலேட் ஆகி எல்லாம் கிளியராக வந்தோடனே அதையுமே வந்து அதில் என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு மினிமம் 1600 வேகன்சிஸ் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் இதை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். இதை விட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ரீசெண்ட் இயரில் வந்ததே இல்லை. ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், பிஇ டிகிரி இன் மெக்கானிக்கல் ஆர் பிடெக் மெக்கானிக்கல் அப்படின்னா பர்மனன்ட் சார், அகெயின் இந்த நோட்டிஃபிகேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டெம்பரரியா பர்மனன்ட்ற இந்த டீடைல் இன்ஸ்ட்ரக்ஷன்ல டெம்பரரியா பர்மனன்டான்றதை அவங்க எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல அகெயின், ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுக்கு இணங்க நாங்கள் மறுபடியும் அந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நாங்கள் கால் பண்ணி கேட்டோம், எங்களுக்கு அவங்க மறுபடியும் சொன்ன அதே பதில், இட் இஸ் பர்மனண்ட், ஓகேங்களா? அவ்வளோதான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும். நிறைய பேர் சொன்னாங்க சார் நான் கால் பண்ண சார் இப்போ டெம்பரரி, எங்களுக்குமே அந்த மாதிரியான ஒரு ஆன்சர்ஸ் வந்துச்சு. பட் ரெண்டு முறை நாங்கள் கேட்ட ஆன்சர்ஸ் எங்களுக்கு வந்த பதில் என்ன அப்படின்னா, இட் இஸ் பர்மனண்ட் அப்படின்றது. டெம்பரரின்ற வார்த்தை அவங்க வாயிலேருந்து வரவே இல்லை. தே ஆர் மென்ஷனிங் இட் இஸ் பர்மனண்ட், ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் இட் வில் பி பர்மனண்ட். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறைய இருக்குது. ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்டு வாட் ஆர் த ரீசன் இட் மே பி அ பர்மனண்ட் அப்படின்றது, பிகாஸ் தி செலெக்ஷன் ப்ராசஸ் இஸ் ஹியூஜ், தி நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஆர் வெரி ஹியூஜ் அண்ட் தி பே ஸ்கேல் தே ஹவ் மென்ஷன்டு இஸ் ஃபார் அ கவர்மெண்ட் எம்ப்ளாயி. த பே ஸ்கேல் தே ஹவ் மென்ஷன்ட் இன் த நோட்டிஃபிகேஷன் இட் இஸ் பியூர்லி ஃபார் த பர்மனண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், இட் இஸ் நாட் ஃபார் டெம்பரரி பேசிஸ், ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம அதை சொல்கிறோம்.
ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஐ திங்க். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பி மெக்கானிக்கல் வச்சுருந்தீங்க அப்படின்னா யுவர் எலிஜிபிள் ஃபார் அஸ்டன் இன்ஜினியர் கார்பரேஷன் முனிசிபாலிட்டி மெக்கானிக்கல் ஏஇ அஸ்டன் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் இன் சென்னை மெட்ரோ வாட்டர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிராட்ஸ்மேன் டிராட்ஸ்மேன் முனிசிபாலிட்டி ஓவர்சீர் ஒர்க். கிட்டத்தட்ட 9 வேக்கன்சிகளுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 1200 போஸ்ட்மா மெக்கானிக்கலுக்கு 1200 பிளஸ் போஸ்ட். இதுவரைக்கும் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இதுவரைக்கும் வந்து இவ்வளோ போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகிருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த முறை அந்த வாய்ப்பு வந்திருக்குது. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா ஓகேவா ரைட். நெக்ஸ்ட் பிஇ ட்ரிபிள் இ வச்சுருக்கீங்க அப்படின்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் 5 போஸ்ட். இதெல்லாம் அப்படின்னா அஸ்டன் இன்ஜினியர் முனிசிபாலிட்டி அண்ட் டவுன் பிளானிங், அஸ்டன் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், டிராட்ஸ்மேன் முனிசிபாலிட்டி, ஓவர்சீர் முனிசிபாலிட்டி அண்ட் டவுன் பிளானிங், ஒர்க் இன்ஸ்பெக்டர் முனிசிபாலிட்டி அண்ட் டவுன் பிளானிங். ஓகேவா, இது எல்லாத்துக்குமே வந்து பிஇ எலக்ட்ரிக்கல் எலிஜிபிள். ஸோ அகைன் டிப்ளமோ லெவல்னா நீங்கள் ரெண்டு எக்ஸாம் எழுதணும். யூஆர் இஃப் யூ ஆர் கோயிங் டு காம்படிட் ஃபார் போத் டூ லெவல் ஆஃப் போஸ்ட், ஸோ யூ ஹேவ் டு ரைட் டூ எக்ஸாமினேஷன். ஓகேவா ரைட். பிஇ இசிஇ அப்படின்னா யூஆர் ஒன்லி எலிஜிபிள் ஃபார் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல். MCA is not eligible, ma. MCA is not eligible. Vinod Kumar and RS, MCA and BSc Computer Science is not eligible for any of the post which is given in the notification. Okay, so kindly note it down. Sharik Sharfa Sharafat. Temporary na irukku, ana temporary post la irundhu permanent ah department ulla ponadhu konja nalla poduvaanga. So adukana possibilities um maximum ah irukku abindradhu dhaan nama திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அவ்வளோதான். நீங்கள் எக்ஸாமை மேபி நீங்கள் டெம்பரரி பர்மனெண்ட்டுன்னு இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. இஃப் யூஆர் நாட் அப்ளைங் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன், இஃப் யூஆர் நாட் கோயிங் டு ரைட் திஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இஃப் எனி திங் ஹேப்பன்ஸ் விதின் தி பிஃபோர் தி எக்ஸாமினேஷன் ஆர் எனி திங் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் தி எக்ஸாமினேஷன் ஆர் எனி திங் வில் பி எனி திங் ஹேப்பன் ஆஃப்டர் தி கவுன்சிலிங், என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கலாம் இல்லையா. ஸோ அந்த டைமில் நீங்கள் ரெக்ரெட் பண்ணக்கூடாது, எழுதியிருக்கலாமோ அப்படின்னு ரெக்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம். அப்ளை பண்ணுங்கள், படிங்க, கையில் வாங்கி வச்சுக்கோங்க. டெம்பரரியாக இருந்தால் நீங்கள் போக வேண்டாம். நீங்கள் யூஆர் கோயிங் டு சூஸ் ரைட், நீங்கள் தானே சூஸ் பண்ணணும். நீங்கள் எழுதி எக்ஸாம் கிளியர் பண்ண உடனே நீங்கள் கண்டிப்பாக வரணும்லாம் யாரும் உங்களை கூப்பிடல. யூஆர் கோயிங் டு சூஸ் தி போஸ்டிங் ரைட், கவுன்சிலிங், அதுதான் கவுன்சிலிங். அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்க போகிறீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய டவுட்டு? டெம்பரரினா நீங்கள் கவுன்சிலிங்கில் எனக்கு இந்த போஸ்ட் வேண்டாண்டி யூ கேன் ஜஸ்ட் லீவ் இட், அதர்வைஸ் யூ கேன் சூஸ் இட், அவ்வளோதான், சிம்பிள். பட் இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு அப்ளை திஸ் எக்ஸாமினேஷன், யூ ஆர் நாட் கோயிங் டு ரைட் திஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு வேளை பெர்மனண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களால் செலக்ட் பண்ண முடியுமா? முடியாது. உங்களால் சூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்போது அட்லீஸ்ட் நான் வந்து இது வேணும் வேண்டான்னு சொல்கிறதுக்கே எனக்கு நான் என்ன பண்ணணும்? நான் அப்ளை பண்ணியிருக்கணும், நான் எக்ஸாமுக்கு படிச்சிருக்கணும், நான் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்துருக்கணும். அதை தான் நான் திரும்ப திரும்ப எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்து படிக்கிறதுக்கான என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ, எப்படி நிறைய ஸ்கோர் பண்ண முடியுன்ற பாசிபிலிட்டிஸை பார்க்கணும். இதையெல்லாம் தான் நீங்கள் நோக்கி போகணும். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை தாண்டி சில மாணவர்களுக்கு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இருக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். நான் மாணவர்களை படிக்க சொல்லுவேன், வந்து என்னுடைய வந்து சஜஷனாக இருக்கும். ஓகேவா ரைட் ரைட். ஸோ ஏஜ் லிமிட் வர அடுத்தடுத்து வர்றோமா, ஒவ்வொன்றா வரேன். நெக்ஸ்ட் டிகிரி இன் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ் ஒன்லி எலிஜிபிள் ஃபார் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன் எலக்ட்ரிக்கல். நெக்ஸ்ட் வந்து பேச்சுலர் இன் பிளானிங் முடிச்சிருந்தீங்கன்னா, பி பிளான் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங், டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கிரேட் 2 அண்ட் டவுன் பிளானிங் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் ஆர் ஜூனியர் இன்ஜினியர், இது மூணுத்துக்குமே வந்து பி பிளான் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி ஆர்க் முடிச்சிருந்தீங்கனாலும் சேம் 3 போஸ்டிங்ஸ் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்க. இதில் 1 டிப்ளமோ கிரேட், 2 டிகிரி கிரேட். ஓகேவா, ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்ளமோ இன் சிவில் முடிச்சிங்க அப்படின்னா யூஆர் எலிஜிபிள் ஒன்லி ஃபார் டிப்ளமோ லெவல் எக்ஸாமினேஷன், தட் இஸ் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிராட்ஸ்மேன், முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், ஓவர்சீர் முனிசிபாலிட்டி, டவுன் பிளானிங், டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர், ஒர்க் இன்ஸ்பெக்டர். இந்த 6 போஸ்ட்டுக்கும் டிப்ளமோ சிவில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள், எக்ஸாம் டேட் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 5 போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க. ஏதாவதுனா இதில் இது மட்டும் வராது உங்களுக்கு, டிராட்ஸ்மேன் சாரி
டவுன் பிளானிங் மட்டும் உங்களுக்கு வராது, மற்ற அஞ்சு போஸ்ட்டுக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலிஜிபிள் ஆவாங்க. அதே மாதிரி டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இந்த மூணு போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகுறாங்க. அண்ட் டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர் ஒன்லி ஃபார் டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஜூனியர் பிளானிங். தென் பிஎஸ்சி ஃபார் சானிட்டரி இன்ஸ்பெக்டர், நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு என்ன எலிஜிபிள்னு. ஸோ இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணிடுறாங்க, நீங்கள் ஜுவாலஜி பிஎஸ்சி ஜுவாலஜி வித் அலைட் வித் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இன் சென்னை கார்பரேஷன், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அண்ட் முனிசிபாலிட்டி ரெண்டுத்துக்குமே எலிஜிபிள். பட் யூ ஷுட் ஹாவ் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் சர்டிஃபிகேட் கோர்ஸ், நீங்கள் ஒரு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான், இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எலிஜிபிள். இது போக பிஎஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். பட் எல்லாருமே மஸ்ட் ஹாவ் அ சானிட்டரி இன்ஸ்பெக்டர் சர்டிஃபிகேட் கோர்ஸ், அதில் வந்து பாஸ் ஆகிருக்கணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான டேட் வந்து இது வந்து டிகிரி லெவல், ஸோ 30th அன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்படி ஹவு டு அப்ளை ஆன்லைன், ஓகே ரைட். அடுத்து டவுட்ஸ், ஏஜ் லிமிட் வரமா? அடுத்து இதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் தான், எக்ஸாம் ஃபீஸ் இது வரைக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் மென்ஷன் பண்ணல, அப்ளை பண்ணதும் நம்ம சொல்கிறோம். எப்போதும் மெக்குக்கு சிவில்கே போஸ்டிங் போட்டால் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க? ஓகே, இதுக்கு கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும். வேகன்சி பைஃபர்கேஷன் ஆகுமா பிட்வீன் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன் ஏஇ கார்பரேஷன் ஆர் ஹூவர் ஹஸ், அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுமா? காமன் தான், ரெண்டு பேருமே எலிஜிபிள். அதில் நிறைய மார்க் எடுத்தால் யார் ஹையஸ்ட் மார்க் இருக்காங்களோ அவங்களுக்கு போஸ்டிங், அந்த மாதிரி தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தனித்தனியாலாம் இப்போ வரைக்கும் அந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன்லாம் எதுவும் கொடுக்கல. ஸோ மோஸ்ட்லி அப்படியே தான் இருக்கும், ரெண்டு பேருமே வந்து எலிஜிபிள். இஃப் தோஸ் ஹூ ஹேவிங் ஹையர் ரேங்க்ஸ் தேவில் கெட் செலக்டட், அதுதான் வந்து இது. தீபக் ராஜா சார், ட்ரிபிள்இக்கு ஒரு போஸ்டிங்க்கு மட்டும்தான் எலிஜிபிளா? இல்லைம்மா, ட்ரிபிள்இக்கு என்னென்ன போஸ்ட்லாம் சொன்னோம் இங்கே இருக்கு இல்லையா, ஹியர் இட்ஸ் பிஇ டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அஞ்சு போஸ்ட் சொல்லியிருக்கோம், அஞ்சு போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேவா? ரைட், அடுத்தது வி ஹாவ் டு டூ ப்ரைவேட் ஜாப் தி சர்ஃபேட். கம்பைன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ்க்கு ஆல் பிஇ கேண்டிடேட்ஸும் எலிஜிபிள்னு இருந்துச்சு சார். அது வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் டிஎன்பிசியில் வந்து பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு எக்ஸாம், ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க, ஒரு சிலபஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த சிலபஸை எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் படித்து எழுதலாம் அப்படின்றது தான் எலிஜிபிள். ஸோ அதனால் இது வந்து ஒன்லி ஃபார் கார்பரேஷன் சிவில் அப்படின்றனால இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? நந்தினி பிரியா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்ளை பண்ணலாமா? இல்லைம்மா, இஎன்ஐ அப்ளை பண்ண முடியாது. எம்எஸ்சி பாட்டனி, ஸோ நீங்கள் இந்த அலைட் வித் கெமிஸ்ட்ரின்றதை கொடுத்துருக்காங்க. இசி சிலபஸ் இசி ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ஸ்டடி ட்ரிபிள்இ சிலபஸ், ஸோ ட்ரிபிள்இ சிலபஸ் தான் படிக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட், ஸோ ஹவு டு அப்ளை. ஸோ இந்த டாக்குமெண்ட்ல போய் இந்த சாரி இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டிஎன்பிசியில் நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஃபஸ்ட்டு ஓடிஆர் மாதிரி கேக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஸ்டாண்டர்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லையா, நேமு அட்ரஸு, உங்களுடைய ஆதார் கார்டு, தென் வந்து எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், இந்த மாதிரியான விஷயங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சைன்இன் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக யூ ஹாவ் டு ரிஜிஸ்டர், தென் ஓன்லி யூ ஹாவ் டு யூ கேன் அப்ளை, தென் ஓன்லி யூ கேன் அப்ளை, அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோ டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் என்னென்ன சைஸஸில் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்பெக்டிவ் சைஸில் ஃபோட்டோஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாமே ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால் இந்த கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஃபோட்டோஸோ ஆர் சிக்னேச்சர்ஸோ அண்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் இந்த பிடிஎஃப் இந்த இந்த சைஸுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கிளியராக பார்த்து அந்த சைஸுக்குள்ளே வந்து என்ன பண்ணிடுங்கன்னா வச்சுக்கோங்க. அண்ட் இதையுமே நான் வந்து சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, அண்ட் ட்ரை டு எக்ஸ்பிளைன் கம்ப்ளீட்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா 13-15 உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ கொடுக்குறாங்க, அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட், ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் 5:45 PM முன்னாடி கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ்
முடிஞ்சிட்டா. பட் டிகிரி இன் ஃபிசிக்ஸ் எலிஜிபிளா? டிகிரி இன் ஃபிசிக்ஸ் எலிஜிபிள். சுவாலஜி அந்த லிஸ்ட் நீங்க மறுபடியும் போய் பார்த்துக்கோங்க, ப்ரீவியஸா சொல்லியிருப்பேன், அதுல போய் பார்த்துக்கோங்க. சார் டிப்ளமோ பி முடிச்சா ஓகேவா? ஓகே தாம்மா, எலிஜிபிள் தான். டிப்ளமோ பி ரெண்டுமே எலிஜிபிள் தான். யூ கேன் சார், ஹவு கேன் மெக் டூ சிவில் ஒர்க் அண்ட் சிவில் டூ மெக்கானிக்கல் ஒர்க் இஃப் வேகன்சி இஸ் நாட் டிவைடட்? தட் இஸ் அ வேலிட் க்வெஸ்சன் ஆக்சுவலி. பட் ஸோ ஜென்ரலி அந்த மாதிரி அவங்க எடுத்துக்கல. ஓகேவா, இதுக்கு நம்ம நான் எதுவும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஓகேம்மா, நான் வேணால் செக் பண்ணி சொல்கிறேன். ஈக்குவலண்ட்டில் நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை, நான் வேணால் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, ஸோ நோட்டிஃபிகேஷனில் ஃபைனல் அனெக்ஷரில் ஈக்குவலண்ட் கொடுத்துருந்தாங்க, மேபி டீம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பலாம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் மெயில் ஐடியும் இங்கே கொடுத்துருக்காங்க, இதில் பண்ணிக்கலாம். தென் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஓகேவா, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் எலிஜிபிலிட்டி கண்டிஷன். ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஸோ இரண்டு முறை திருமணம் பண்ணியிருக்கக்கூடாது, ஐ மீன்ஸ் இரண்டு முறை திருமணன்றத விட இரண்டு மனைவியர், இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடியது. ஏஜ் லிமிட், ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஏஜ் லிமிட்டை நீங்கள் ஜூலை முதல் நாள் அன்று பெற்றிருக்க வேண்டும். ஓகேவா, ஸோ அதை இதை எல்லாமே பார்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிஸ் பற்றி சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ எஸ்மா, ஓகே. யாரும் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கேட்டிருந்தீங்க இல்லையா? எஸ், சீரியல் நம்பர் 20 அனெக்ஷர் 4, அனெக்ஷர் 2ல சீரியல் நம்பர் 20ல வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இஸ் கன்சிடர்டு ஃபார் ஈக்குவல் அண்ட் ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் இசிஇ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் எலிஜிபிள்மா. ஓகேவா, ஸோ எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்ளை பண்ணலாமான்னு யாரோ கேட்டிருந்தாங்க. எஸ் யூ கேன் அப்ளை, யூ ஆர் எலிஜிபிள். ஸோ அனெக்ஷர் 2ல சீரியல் நம்பர் 20ல வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா, ரைட். எஸ் ஆ நந்தினி பிரியா, நீங்கள் அப்ளை பண்ணலாமா? ஓகேவா, ரைட். ட்ரிபிள்இக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து ஈக்குவலண்டாக இருக்கனால யூ கேன் அப்ளை ஃபார் ட்ரிபிள்இ போஸ்ட். கரெக்ட் நந்தினி பிரியா, கரெக்டுமா? How to apply video? Sure, we'll do it. We'll do it. Definitely we'll do it, ma. Right. Exam fees, நம்ம பார்த்து சொல்றோம்மா. செக் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? Right. Next பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க கம்ப்ளீட்டாக பிஎஸ்டிஎம் முடிச்சுக்கணுமா? ஓகேவா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஹாவ் டு ஸ்டடி கம்ப்ளீட் உங்களுடைய கம்ப்ளீட் எஜுகேஷனும் தமிழ் மீடியத்தில் இருந்திருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் ரிசர்வேஷன். இந்த ரிசர்வேஷனில் முக்கியமாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க, ஜென்ரலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது போக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் கணக்கிடப்பட்டுள்ள காலி பணியிடங்களில் இடஒதுக்கீடு விதி பொருந்தும் பதவிகளாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் 30% பெண் விண்ணப்பதாரர்கள், அதாவது விமன் கேண்டிடேட்ஸுக்கு 30% தனியாக ஒதுக்கிடுவாங்க. ஓகேவா, அதுபோக இந்த 30% தவிர மீதமுள்ள 70%, அதாவது பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 70% இதுக்குமே வந்து இவங்க விமென்ஸ் வந்து காம்படிட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதாவது இது பழைய ரிசர்வேஷன் பேட்டர்ன், அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 30% தனியாக ஒதுக்கிடுவாங்க, அது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 70%க்கும் இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விமென்ஸ் ஆர் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
இது ஜென்ரலாக இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய ரிசர்வேஷன் தாம்மா. இனிஷியலாக வந்து உங்களுக்கு வந்து 30% ஒதுக்கிடுவாங்க, அது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கும் வந்து விமென்ஸ் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால 30% விமன் ரிசர்வேஷன், பேலன்ஸ் 70%லையும் விமென்ஸ் வந்து வேலிட் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா தே கேன் காம்படேட் வித் தி அதர் கேண்டிடேட்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ திருநங்கைகளுக்கான விண்ணப்பங்களும் ரிசர்வேஷன்ஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருந்துச்சு, அதையும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுதான், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஏஜ் லிமிட் கேட்டிருந்தீங்க. ஸோ ஏஜ் லிமிட் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், ஓசிக்கு மட்டும்தான், அதர் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் 32 அப்படின்னு சொல்லியிருந்தோம். மற்ற கேட்டகரியில் வரக்கூடியவங்க, அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, இந்த மூணு கேட்ட இந்த அதர் தென் ஓசி கேட்டகரியில் வரக்கூடியவங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லை அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ஏஜ் லிமிட் ஒன்லி ஃபார் ஓசி கேண்டிடேட்ஸ், தட் இஸ் 32. அந்த மாதிரி தான் இருக்கும் ஹரிஹரன், எஸ் அந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க மோஸ்ட்லி, அந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆஃப்டர் 30% இஃப் அவங்ககிட்ட வந்து வேலிட் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டில் தே வில் காம்படீட், அதுதான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வேற எதுவும் இல்லை. டிப்ளமோ போஸ்ட்டுக்கு டைரக்ட் பி எலிஜிபிளா? எஸ் எலிஜிபிள். டிப்ளமோ போஸ்ட்டுக்கு டைரக்ட் பி எலிஜிபிள். சார் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் முனிசிபலுக்கு இசி எலிஜிபிளா? முனிசிபலுக்கு எஸ் எஸ் எலிஜிபிள் தான். முனிசிபல், சாரிம்மா, அந்த பர்டிகுலராக நீங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸ் கேட்குறீங்க, நான் அந்த ப்ரீவியஸ் நோட்டீஸ் போனால் தான் என்னால் பார்க்க முடியும். கைண்ட்லி வெயிட். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் சிஎம்டபிள்யூபிக்கு தான் வந்து ஈசி எலிஜிபிள்மா. சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளை அண்ட் சீவரேஜ் போர்டுக்கு தான் வந்து இசி எலிஜிபிள். ஓகேவா? முனிசிபலுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். இசி ஹவு மெனி போஸ்ட், அஸ்டன் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் எத்தனை போஸ்ட் இருக்கோ அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஓகே. மெக்கானிக்கலுக்கு எவ்வளோ வேகன்சி? ஆல்மோஸ்ட் 1200மா? ஆல்மோஸ்ட் 1200 வேகன்சிஸுக்கு மெக்கானிக்கல் எலிஜிபிளாக இருக்கிறாங்க. எக்ஸப்ட் டவுன் பிளானிங்லேருந்து வந்திருக்க வேகன்சிக்கு மட்டும்தான், அண்ட் சானிட்டரி இன்ஸ்பெக்டர், இதுக்கு மட்டும்தான் வந்து மெக்கானிக்கல் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் மெக்கானிக்கல் எலிஜிபிள் தான். ஆட்டோமொபைல் எலிஜிபிள் ஃபார் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் ஈக்குவலண்ட்டாக கன்சிடர் பண்ணலாமா? ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சர் இன்ஜினியரிங், தென் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இந்த மூணு தான் வந்து மெக்கானிக்கலுக்கான இதுவாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ ரைட். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ யுவர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லாம் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டது தான். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, வில் டிஸ்கஸ். இதெல்லாம் இந்த பேட்டர்ன்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்று 10+2+4 இது எலிஜிபிள். ஃபார் டிப்ளமோக்கு அப்படின்னா 10+2+2, அதாவது 10th+2 டூ இயர்ஸ் லேட்டர் என்ட்ரி, அதுவும் எலிஜிபிள் தான். 10+3 டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். இதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக பார்த்துக்கோங்க. இந்த பேட்டர்ன்லாம் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ சாரி, மெயின் மற்றதெல்லாமே வந்து சேம் கண்டிஷன்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ ப்ரொடக்ஷன் தான் எலிஜிபிள், ஆட்டோமொபைல் எலிஜிபிள்னு கொடுக்கல. ப்ரொடக்ஷன் இஸ் எலிஜிபிள். எஸ் ஐ ஹவ் வசந்த், ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்டுமா, எக்ஸாம் எலிஜிபிள், இட் இஸ் பர்மனண்ட்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. மீன்ஸ் சார் கால் பண்ணி கேட்டதுக்கு பர்மனண்ட் தான் சொல்கிறாங்க. சார் வெதர் பிஇ சிபிள் கேன் அப்ளை, எஸ் யூ கேன் அப்ளை போத் ஏஇ அண்ட் ஜேஇ,
ரெண்டுமே நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ரெண்டுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆனீங்க, ரெக்குவயர்ட் கட் ஆஃப் தாண்டினீங்க அப்படின்னா இவர் அடுத்து நெக்ஸ்ட்டு சிவிக்கு குவாலிஃபை பண்ணுவாங்க. சிவியில் நீங்கள் கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் அடுத்த கட்டத்துக்கான இது கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிடுவாங்க. கவுன்சிலிங் இஸ் பேஸ்ட் ஆன் ரிசர்வேஷன் ரோஸ்டர், அதை பேஸ் பண்ணி கம்யூனல் ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதையும் கம்யூனல் ரிசர்வேஷன் வைஸ் வேக்கன்சிஸும் வந்து போட்டுட்டாங்க, அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் இருக்கா இல்லையா, இல்லை ஃப்ரீயா, கமெண்டில் இதுக்கு பதில் சொல்கிறோமா? ஓகேவா? ஸோ நாங்கள் அப்ளை பண்ணி பார்த்தாலும் தெரியும், இதில் எந்த இடத்துலையும் வந்து அதை பற்றி அவங்க சொல்லலை. ஸோ டு வெயிட், அப்ளை பண்ணி பார்த்தாலும் தெரியும். பிஇ ட்ரிபிள் எலிஜிபிள் ஃபார் டிப்ளமோ போஸ்ட், எஸ் எலிஜிபிள், எலிஜிபிள் பிஇ ட்ரிபிள் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் டிப்ளமோ லெவல் போஸ்ட், அதுக்கும் நீங்கள் எலிஜிபிள். ஆஃப்டர் செலெக்ஷன் அடிக்குவேட் ட்ரைனிங் எப்படி இருக்கும்? ட்ரைனிங்லாம் ஆஃப்டர் செலெக்ஷனுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ட்ரைனிங்லாம் பேசிக்ஸாக கம்பைன்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கெலாம் வந்து ட்ரைனிங் கொடுக்கறதில்ல, டைரெக்டாக ஜாபு தான், ட்ரைனிங் எதுவும் இருக்காது. சர்வேயர் அந்த நம்ம ரொம்ப லோ கிரேட் போஸ்ட்ஸ் தான் வந்து ஜென்ரலாக இது வரைக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. இதுவரைக்கும் அஸ்டன்ட் இன்ஜினியருக்குலாம் ட்ரைனிங் கொடுத்தது இல்லை. மேபி ஹவு டு டவுன்லோட் திஸ் பிடிஎஃப், அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். சிலபஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்குறோம்மா. ஸோ இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவோட லிங்க் வேணால் நான் இதில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். நார்மலைசேஷன்லாம் இருக்காதுமா, நார்மலைசேஷன்ஸ் இருக்காது. ஓகே, ஸோ மோஸ்ட் இது உள்ள நம்ம, ஸோ ஒரு 100 பேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் பிடிஎஃப் இது. ஸோ அப்ளிகேஷன் விண்டோ வேணால் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ஸோ அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ TNMAWS டாட் யூகேன் அப்ளை, ஸோ அதோட இதையும் நான் காட்டுறேன். ஒன் செகண்ட், ஓகே. ஸோ இப்போ அந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நம்புகிறேன், கிளியராக தெரியுதுங்களா உங்களுக்கு? ரைட், ஓகே. ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டோட இது லிங்க்கு, இதுதான் அந்த வெப்சைட் TNWMAWS.UKANApply.com. ஸோ இதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ண அந்த வேகன்சிஸோட அடண்டம் இருக்கும், தென் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். தென் இதில் அப்ளை சைன்இன், அப்ளை நவ் அண்ட் சைன்இன் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா அப்ளை நவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுது, அது ஓகேங்களா? இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஃபுல் நேம், இனிஷியல், மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதை கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா, ஓகேவா? நான் ஃபில் பண்ணல, இப்போது ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த டேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் TNPSC எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே பேட்டர்ன் தான், வேறு எந்த பேட்டர்னும் இல்லை, அதே பேட்டர்னில் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து அதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரம் இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன், கம்யூனிட்டிஸ் அண்ட் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், ஃபைனலாக வந்து என்ன போஸ்ட்டு எதுக்கெல்லாம் எலிஜிபிள், தென் ஃபைனலாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், ஸோ அதெல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் கெட் சப்மிட். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ ரைட், ஸோ இதாம்மா. ஓகேவா? ஓகே, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபினிஷ்டு சார். ஸ்மார்ட், ஸோ ஐ திங்க் நீங்கள் எலிஜிபிளாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேம்மா. ஏன்னா அதில் ஜுவாலஜி அலைட் வித் கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் சயின்ஸு இதெல்லாம் எலிஜிபிள்னா போட்டுருந்துச்சு. ஸோ
can check it. So BSc degree in zoology allied with chemistry nu kuduthirukanga or chemistry allied with zoology appdi nu kuduthirukanga. So or biochemistry or public health or environmental science இதெல்லாம் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எலிஜிபிளாக தான் இருப்பீங்க மோஸ்ட்லி. சம் கம்யூனிட்டிக்கு வேகன்சி இல்லை சார் அட் பர்சன் ரைட் ஜென்ரல் வேகன்சி. எஸ் நீங்கள் ஜென்ரலுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஸ்டில் உங்களை வந்து ஜென்ரல் கேட்டகரியெலாம் கன்சிடர் பண்ணிப்பாங்க அவ்வளோ. அண்ட் யூ ஹாவ் டு சூஸ் தி வேகன்சி ஃப்ரம் போஸ்ட் ஃப்ரம் ஜென்ரல் கேட்டகரி. நத்திங் எனி ரீசன்ஸ் மேபி கிளியரானும் மேபி மிஸ்டேக்னா கூட மிஸ்டேக்காக கூட இருக்கலாம் அவங்க சொல்லாமல் இருக்கிறதுக்கு டெம்பரவரியாக பர்மனண்டாக அப்படின்றது. ஸோ இன்னைக்கு வந்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா டெம்பரவரின்ற வார்த்தையெல்லாம் எதுவும் மென்ஷன் ஆகலை. அதனால் இது கண்டிப்பாக பர்மனண்ட்டாக தான் இருக்கும். அப்ளை பண்ண ஃபீஸ் எவ்வளோ, ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ண ஃபீஸ் எவ்வளோன்றது இங்கே மென்ஷன் பண்ணலாமா? ஃப்ரீயாக இருந்தால் ஃப்ரீயாக, மோஸ்ட்லி இது அப்ளை பண்ணி முடிக்கும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஓகேவா? எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி ஷுவர் கண்டிப்பாக டெஃபினட்டாக வில் டூ இட். வில் டூ இட், வில் புட் அ வீடியோ செப்பரேட்லி. ஓகேவா? ஸோ அப்ளை பண்ண ஃபீஸ் அகைன். ஓகே, ஸோ எனி அதர் க்வெஸ்சன்ஸ்? ஸோ அகைன் இதை வந்து ஒரு இதுவாக சொன்னோம் அப்படின்னா ரைட். ஓகே, ஸோ இதில் சொல்கிறோம் அப்படின்னா பிஇ முடித்தவங்க டிப்ளமோ அண்ட் டிகிரி லெவல் ரெண்டுத்துக்குமே வந்து அவங்க எலிஜிபிளாக இருப்பாங்க. ஓகேவா? ரெண்டுத்துக்குமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸோ பிஇ சிவில் மெக் ட்ரிபிள் இ இவங்க எல்லாருமே அதர் ஈக்குவலன்ட் டிகிரிஸ் இருந்துச்சுன்னா ஈக்குவலன்ட் டிகிரிஸ். ஓகேவா? தென் பி பிளான் பிஆர் எல்லாத்துக்குமே வந்து அவங்க உங்களுக்கான போஸ்ட்ஸ் எல்லாமே கிளியராக சொல்லிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஇ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் போத் டிப்ளமா போஸ்ட் அண்ட் டிகிரி லெவல் போஸ்ட் ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க. டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் ஒன்லி ஃபார் டிப்ளமோ போஸ்ட். ஓகேவா? எந்த க்வெஸ்சன் பேப்பர் டிஎன்பிசி பேட்டர்ன் தான். டிஎன்பிசி மாடல் போத் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். சிவில் மேக் ட்ரிபிள் இ மூணுத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த மூணு எக்ஸாமுக்குமே வந்து நாம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே நாம் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் இ மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியிலேருந்து கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்குது. கிளாஸ் ரூம் அண்ட் ஆன்லைன் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ புக் மெட்டீரியல் ஹார்ட் காப்பியாக ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். உங்களுக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீ வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அப்ளிகேஷன் ஃபீ வந்து இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. கால் பண்ணி கேட்டதில் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸால் காம்ப்ளீட் பண்ண முடியுமா? எஸ் யூ கேன்மா, கண்டிப்பாக காம்ப்ளீட் பண்ண முடியும். கான்ஃபிடண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணு. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக காம்ப்ளீட் பண்ண முடியும். பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் டிப்ளமோ போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா? எஸ் எலிஜிபிள் பிரதீப் குமார், எலிஜிபிள். யூ கேன் ரெஃபர் தோஸ் க்வெஸ்டின்ஸ் டு ஃபீஸ். நோ ஃபீஸ், நோ அப்ளிகேஷன் ஃபீ. நோ அப்ளிகேஷன் ஃபீஸ்மா. BE civil candidates can apply, yes.
யூ கேன் வி கேன் அப்ளை போத் இசி ஏ அப்ளை பண்ண முடியும்னா இசி ஒன்லி எலிஜிபிள் ஃபார் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் போஸ்ட் அதுக்கு மட்டும்தான் வந்து அவங்க எலிஜிபிள் ஓகேவா ஸோ அதனால தான் ஓகே ஸோ எனி அதர் டவுட்ஸ்மா ஓகே ரைட் அகைன் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியிலேருந்து கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ யூ வாண்ட் டு ஜாயின் கைண்ட்லி காண்டாக்ட் 8190879379 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது கிளாஸ் ரூம் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது 12th கம்மிங் மண்டேலேருந்து நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ கிளாஸ் ரூம் நம்ம சென்னை சைதாப்பேட்டையில் லொக்கேட் ஆகிருக்குது நீங்கள் நேரில் விசிட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் ஆர் நேரில் விசிட் பண்ணி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம் 5 months கோர்ஸ் 5 months உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இன்க்ளூடிங் தமிழ் எலிஜிபிலிட்டி ஜெனரல் ஸ்டடீஸ் டெக்னிக்கல் பேப்பர் தட் இஸ் சிவில் மெக் ட்ரிபிள்இ மூணுமே கவர் பண்ணிவிடுவாங்க அண்ட் அதுபோக புக் மெட்டீரியல்ஸ் ஹார்ட் காப்பி கொடுத்துருவாங்க டெஸ்ட் சீரீஸ் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடட் தான் ஸோ இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ட்ரிபிள்இ சிலபஸ் தான் ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணுமா எஸ் எஸ் இவாஞ்சலின் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் ட்ரிபிள்இ சிலபஸ் ஒன்லி சந்துரு டிப்ளமோ போஸ்ட்டுக்கு பி எலிஜிபிளா எஸ் பி எலிஜிபிள் ஃபார் போத் டிப்ளமோ அண்ட் டிகிரி லெவல் போஸ்ட் ஓவர்சீர் டிராஃப்ட்மேன் பிஇ எலிஜிபிளா எஸ் எலிஜிபிள் 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 முரளிதரன் நோ இசி ஸ்டூடெண்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு எல்லாமே எலிஜிபிளா நோ இசி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் ஒன்லி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன் சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளை அண்ட் சீவரேஜ் போர்டு அதுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் கெமிக்கல் இன்ஜினியரிங் எலிஜிபிள்னு எங்கேயும் நான் பார்க்கலாமா ஸோ யூ கேன் செக் தி அனக்ஷர் ஈக்குவலண்ட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா யூ கேன் செக் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே எனி அதர் டவுட்ஸ் ரிசர்வேஷன் ஆஸ் படி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம் நார்மல் ரிசர்வேஷன் பாலிசி தான்மா ஜென்ரல் ரிசர்வேஷன் பாலிசி தான் ஃபாலோ பண்ணுவோம் ஓகே ரைட் அப்ளிகேஷன் ஃபீ இல்லை அப்ளிகேஷன் ஃபீ இல்லைம்மா நோ அப்ளிகேஷன் ஃபீஸ் நோ அப்ளிகேஷன் ஃபீஸ் ஓகே டோன்ட் வரி நோ அப்ளிகேஷன் ஃபீஸ் கிருஷ்ணவேணி நோ அப்ளிகேஷன் ஃபீ ஓகே இதுக்கு முன்னாடி அஜின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு அப்ளிகேஷன் ஃபீ இல்லை நோ அப்ளிகேஷன் ஃபீம்மா ஆஸ் ஆஃப் நோ ஆஸ் ஆஃப் நோ இல்லை அப்ளிகேஷன் ஃபீ பற்றி அவங்க இல்லை இல்லைன்னா சொல்லியிருக்காங்க நோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ் ஓகே கைஸ் இஃப் யூ ஹேவ் எனி அதர் டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வில் ட்ரை டு கிளியர் தி டவுட்ஸ் ஓகே ஸோ எஸ் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் எல்லா போஸ்ட்டுக்கும் நாங்கள் சொல்கிறத மட்டும் நீங்கள் சொல்கிறத மட்டும் பார்த்தா போதுமா சார் பாஸ் ஆக முடியுமா அது நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்றதை பொறுத்து தாங்க ஸோ நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் படிக்க முடியும் விமல்குமார் நம்ம புக் மெட்டீரியல் கொடுத்துருவோம் என்ன சிலபஸில் இருக்கோ என்ன எக்ஸாமுக்கு தேவையோ அது ரிலேட்டடான புக் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் நம்ம கொடுப்போம் அந்த புக் கண்டென்ட் ப்ளஸ் நம்மளுடைய வீடியோஸ் ஆன்லைனில் படிக்கிறீங்கன்னா வீடியோஸ் கிளாஸ் ரூமில் படிக்கிறேன்னா கிளாஸ் ரூம் கிளாஸஸ் இதுவே உங்களுக்கு மோர் தென் என் ஆஃப் இதை தாண்டி நீங்கள் எதுவும் என்ன பண்ண வேண்டாம் படிக்க வேண்டாம் ஓகேவா இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக இந்த 5 months நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் கிளியர் பண்ணிட முடியும் ஓகேவா ரைட் ஆன்லைன் கிளாஸ் ஃபீ எவ்வளோமா ஸோ நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறத பார்த்து தான் ஃபீஸ் வந்து இருக்குமா ஸோ குகநாதன் பிடிஎஃப் நீங்கள் அப்ளிகேஷன் இதிலே போயிட்டு நீங்கள் பார்க்க முடியுமா நீங்கள் அப்ளை பண்ண போர்ட்டலில் அந்த விண்டோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்த உடனே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸுன்றது இருக்குது நீங்கள் அதிலே செக் பண்ணிக்க முடியும் சார் முனிசிபாலிட்டியில் 80 வேகன்சி இருக்குல்ல அதில் இசி எலிஜிபிளா இல்லை நாட் எலிஜிபிள் தான் இசி ஒன்லி எலிஜிபிள் ஃபார் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன் சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளை அண்ட் சீவரேஜ் போர்டு ஒன்லி
ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான்மா கிருஷ்ணவேணி, ஒரு அப்ளிகேஷன். மெக் வேகன்சி 14ஆ? மெக் வேகன்சி 1200 வேகன்சிஸ்க்கு மெக்கானிக்கல் எலிஜிபிள்மா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் புக் லிஸ்ட் தனியாக இன்னொரு வீடியோவே போடுறோம். கல்பனா சிவில் ஆன்லைன் ஃபீஸ் எவ்வளோமா? டிப்ளமோ லெவல் அப்படின்னா ஆன்லைன் ஃபீஸ் உங்களுக்கு 15,000, டிகிரி லெவல் அப்படின்னா உங்களுக்கு 17,500 இன்க்ளூடிங் புக் மெட்டீரியல், டெஸ்ட் சீரீஸ், ஆஃப்லைன் மார்க் டெஸ்ட், 6 சிட்டிஸில் கண்டக்ட் பண்ணுவோம். இது எல்லாம் இன்க்ளூடடாக தான் சேர்த்து சொல்கிறோம். ஓகேங்களா? டிப்ளமோ மெக்கானிக்கலுக்கு 20,000மா? டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 20,000மா? இன்க்ளூடிங் புக் மெட்டீரியல்ஸ், ஆஃப்லைன் டெஸ்ட் 5 சிட்டிஸில் கண்டக்ட் பண்ணுவோம், 6 சிட்டிஸில் கண்டக்ட் பண்ணுவோம். என்ன பேட்டர்னில் வந்து அண்ணா சிட்டி கண்டக்ட் பண்ண போதோ அதே பேட்டர்னில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோன்றத நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு புக் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க, டெஸ்ட் சீரியஸ் ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க, டெய்லி லைவ் டிஸ்கஷன் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இருக்கும், இன்ட்ராக்ஷன் செஷன்ஸ் இருக்கும். தனித்தனியாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ஹார்ட் காப்பி புக் மெட்டீரியல்ஸ் கொரியர் பண்ணிவிடுவாங்க, உங்களுக்கு ஹார்ட் காப்பியாக கொரியர் பண்ணிவிடுவாங்க. அது போக ஜிஎஸ் தனியாக கிளாஸஸ் இருக்கும், டெக்னிக்கல் தனியாக கிளாஸஸ் இருக்கும், அதற்கான டெஸ்ட் சீரியஸ் தனித்தனியாக ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. தென் எவ்ரி டே வந்து உங்களுக்கு டிஸ்கஷன் செஷன் ஜிஎஸ் டெக்னிக்கல்னு மாறி மாறி உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம சொன்ன அந்த ஃபீஸ். ஓகேவா? எஸ்மா, யூ கேன் காண்டாக்ட் 81908, ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, 81908793799 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ அல்லது கால் பண்ணியோ நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சாம்பிள் கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக அவங்க கொடுத்துருவாங்க. டிப்ளமோ போஸ்டிங்க்கு இசிஇ எலிஜிபிள் இல்லைம்மா? நீங்கள் வந்து ஓகே, நீங்கள் அப்படி படிக்கிறதா இருந்தால் எஸ்ஓஎம்முக்கு ராஜ்புட் ஆர் பன்சால் ஆர் நீங்கள் ராமாமிர்தம் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சர்வேக்கு புண்மையாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், சாயிலுக்கும் புண்மையாகவே நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், ஜியோடெக்குக்கு புண்மையாக புக்கே நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஓகேவா? ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருக்கு வந்து ஃபாரின் ஆஃப் த புக்ஸ் 2-3 புக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும், அதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ்டிமேஷனுக்கும் புண்மையாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட். வாட்டர் சப்ளைக்கு புண்மையாக ஃபாலோ பண்ணலாம், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்க்கு பன்சால் ஆர் ராஜ்போர்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு தமிழ் ஸ்கூல் புக்ஸை நீங்கள், தமிழ் ஸ்கூல் புக்ஸுக்குள்ளே 6-12 அந்த 6-12 இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தாராளமா படிச்சாலே போதுமா? முகமது ப்ரோ, எக்ஸாம்ஸ் தமிழ்லையா பார்ட் பி? பார்ட் பி மோஸ்ட்லி பைலிங்குவலா தான் மாறும், இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல தான் இருக்கும். எலிஜிபிள் இல்லை சார் பிரதீப் குமார் சார், ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன், நாட் எலிஜிபிள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, வில் ட்ரை டு டிஸ்கஸ். பிஎஸ்டிஎம் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள்கிட்ட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கினீங்க, உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓகே, எஸ், தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ கோர்ஸஸ்க்கு நம்ம இன்ஸ்டியூட்டோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் இ மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம எடுக்கிறோம். டிகிரி லெவல்லையும் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், டிப்ளமோ லெவல்லையும் ப்ரொவைட் பண்ணுறோம். டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி டிப்ளமோ லெவல் மட்டும் படிச்சுக்கலாம். டிகிரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸு எனக்கு டிப்ளமோவும் சேர்த்து படிக்கிறனாலும் நீங்கள் டிப்ளமோ சேர்த்து படிச்சுக்கலாம். ஓகேவா? 29 and 30 எக்ஸாம், ரெண்டு எக்ஸாம் இருக்குது, அட்டன் பண்ண முடியுமா? எஸ், அப்ளை பண்ணலாம். பி ஸ்டூடெண்ட் ரெண்டு எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அண்ணானு சிட்டி ப்ராசஸ் தான் அண்ணானு சிட்டி பண்ணுறாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் இஸ் டன் பை அண்ணானு சிட்டி. வெப்சைட்லாம் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் வெப்சைட் தான், யார் வந்து ரெக்ரூட்மெண்ட் போடுறாங்களோ அவங்க தான் கொடுப்பாங்க, அதில் அண்ணானு சிட்டிலாம் கட்டது. ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.